ஐபிஎல் வந்து செப்டம்பர் 26ஆம் தேதி வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட் வந்து இப்போ வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஐபிஎல் போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி 40 நாள் வந்து ப்ராக்டிஸ் செஷன் வச்சே ஆனோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து கோச்சஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் 40 நாளாச்சும் ட்ரைனிங்க்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக இந்த 40 நாள் டைம் பீரியட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய ட்ரைனிங் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த வருஷம் ஐபிஎல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கேட்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இந்த 40 நாள் ட்ரைனிங்கில் நிறைய டீம்ஸ் வந்து வரப்போகுது. இப்போ இந்த 40 நாள் ட்ரைனிங்கில் எந்தெந்த டீம்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணி, அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இந்த 5 டீமுமே வந்து இப்போவே தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் எப்போ வச்சாலும் நாங்கள் வர்றதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி இந்த 5 டீம் வந்து அஃபீஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பிசிசிஐ வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க எப்போ யூஏஇ வந்து கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் வேறு லெவல் ஃபண்டில் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து நினைக்கிறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி. ஜெய் ஹிந்த்.